இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப் முதலில் தலைப்புச் செய்திகள் எதிர்க்கட்சி வழங்கும் வாக்குறுதிகள் அரசியல் மேடைக்கு பொருத்தமாக இருந்த போதிலும் அதனை செயற்படுத்தினால் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என ஜனாதிபதி தெரிவிப்பு உனுப்பிட்டிய கங்காராம மகா இறுதி இறுதிக்கிரியைகள் இன்று தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை அனுப்பி வைக்கும் காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது மோசடி குழுக்கள் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைய முடியாது என்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை எவராலும் தடுக்க முடியாதென திசா நாயக்க தெரிவிப்பு நாட்டிற்கு சிறந்த தலைமைத்துவத்தை வழங்கும் தலைவருடன் இணைய தயாராகிறார் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித்த சேனாரத்ன ரஷ்யாவில் இடம்பெறவுள்ள பிரிக்ஸ் மாநாட்டிற்கு வெனிசுவேலா ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தர்ஷன ஒலிம்பிக் போட்டியின் இறுதிச் சுற்றுக்கு தெரிவாகியுள்ளார் எதிர்கட்சிகள் வழங்கும் வாக்குறுதிகள் அரசியல் மேடைக்கு பொருத்தமாக இருந்தாலும் அதனை செயற்படுத்தினால் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையும் என ஜனாதிபதி ரணில் தற்போதைய நிலைமையை வேண்டும் எனில் அரசாங்கம் ஆரம்பித்துள்ள வேலை திட்டங்களை தொடர்ந்து முன்கொண்டு செல்ல வேண்டும் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் சகலரும் இணைந்து அரசாங்கத்தின் வேலை திட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டாா் அரசியல் செய்வதற்கு நாடு ஓரளவு சிறந்த பொருளாதாரத்துடன் இருக்க வேண்டும் இலவசமாக பாதணிகளை வழங்குவதால் மாத்திரம் நாட்டின் பொருளாதார பிரச்சினையை தீர்ந்து விடாது எனவும் அவர் குறிப்பிட்டார் திருகோணமலை அரசியல் செயற்பாட்டாளர்களுடனான சந்திப்பின்போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியத்துடனான நிபந்தனைகளை இடைநடுவே நிறுத்திக் கொண்டால் அந்த நிதியத்தின் ஒத்துழைப்பு நாட்டுக்கு கிடைக்காமல் போகும் என்பது திட்டவட்டமானதாகும் தாம் அதிகாரத்திற்கு வந்த முறைமை தொடர்பில் எதிர்க்கட்சி கருத்து வெளியிட்டு வருகிறது எனினும் வீழ்ச்சி அடைந்திருந்த நாட்டை யார் மீட்டார் என்பதை முழு நாடு மறியும் என்று ஜனாதிபதி தெரிவித்தார் இதனிடையே பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபேகுணவர்தன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்துள்ளார் இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் மர்ஜான் ஃபலீல் உள்ளிட்ட வேறுவளை மக்களின் ஒத்துழைப்பும் ஜனாதிபதிக்கு கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது இதனிடையே நாட்டுக்கு சிறந்த தலைமைத்துவத்தை வழங்கும் தலைவருடன் இணைந்து பயணிப்பதற்கு தயார் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித்த சேனாரத்ன தெரிவித்துள்ளார் சங்கைக்குரிய கலபட ஞானீஸ்வர தேரின் இறுதிக்கிரியைகள் பீகாரின் வளாகத்தில் இடம்பெறவுள்ளது இது தொடர்பான நேரடி அஞ்சலி நிகழ்வினை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் சிங்கள தேசிய சேவை மேற்கொள்ளவுள்ளது இன்று பிற்பகல் இரண்டு முப்பதுக்கு இது ஆரம்பமாகும் சங்கைக்குரிய கலபட ஞானீஸ்வர தேரரின் இறுதிக்கிரியைகளை முன்னிட்டு இன்று கொழும்பு கொம்பனித்தரு போலீஸ் பிரிவில் விசேட வாகன போக்குவரத்து ஏற்பாடு அமலுக்கு வருகிறது இதன் பிரகாரம் பிற்பகல் இரண்டு மணி தொடக்கம் இரவெட்டு மணி வரை ஜேம்ஸ் பீரிஸ் மாவட்ட சந்தியிலிருந்து தர்மபால மாவத்தைக்குள் வாகனங்கள் பிரவேசிப்பது மட்டுப்படுத்தப்படும் பெகர சந்தியிலிருந்து கொம்பனி தெரு வீதி நோக்கி வாகனங்கள் பயணிக்க அனுமதிக்கப்பட மாட்டாது முத்தையா வீதியிலிருந்து கொம்பனி வீதி சந்தியின் திசையில் மாத்திரம் ஜேம்ஸ் பீரிஸ் மாவட்டத்தில் வாகனங்கள் பிரவேசிக்க அனுமதிக்கப்படும் என்று போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது ஊடக நிறுவன பிரதானிகள் கலந்து கொள்ளும் கூட்டம் ஒன்று இன்று தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இடம்பெறவுள்ளது ஜனாதிபதி தேர்தல் சமயத்தில் ஊடகங்கள் எவ்வாறு செயற்பட வேண்டுமென ஆலோசனை வழங்குவதே கூட்டத்தின் நோக்கம் என்று அறிவிக்கப்படுகிறது இதேவேளை தேர்தல் கடமைகளுக்காக போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஐம்பதாயிரம் பேரை ஈடுபடுத்துவதற்கு பலீஸ் தலைமையகம் எதிர்பார்த்துள்ளது வாக்குச்சாவடிகளின் பாதுகாப்பு கடமைகளில் கூடுதலான போலீசார் ஈடுபடுத்தப்படுவார்கள் இவர்களுக்கு முப்படையினரின் உதவியும் வழங்கப்படும் என போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது நீங்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள் தொடர்ந்து செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் இறுதி திகதி இன்றாகும் இன்று நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு முன்னர் விண்ணப்பங்களை உரிய முறையில் பூர்த்தி செய்து தமது பிரதேசத்தில் தேர்தல் தெரிவத்தாட்சிக்கு அனுப்ப வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் எல் ஏ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தபால் மூல வாக்களிப்பிற்கான பெயர் பட்டியல் தற்சமயம் சகல மாவட்ட செயலாளர் காரியாலயம் பிரதேச செயலாளர் காரியாலயம் மற்றும் கிராம சேவையாளர் பிரிவுகளில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இதனை தவிரவும் அரசு நிர்வாக அமைச்சு தொழிலமைச்சு கல்வி அமைச்சு பதிவாளர் நாயகம் திணைக்களம் பிரதான தபாலகம் மீன்பிடி மற்றும் நீர்வள அபிவிருத்தி அமைச்சு மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபை என்பனவற்றில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன விண்ணப்பங்களை சகல மாவட்ட செயலகம் பிரதேச செயலகம் கிராம சேவையாளர் பிரிவுகளில் பெற்றுக்கொள்ள முடியும் தேர்தல் ஆணைக்குழுவின் இணையதளத்திலும் அதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பல்வேறு மோசடி குழுக்கள் தற்போதைய ஜனாதிபதியுடன் இணைந்து கொண்டிருந்தாலும் ஐக்கிய மக்கள் சக்தி அவ்வாறானவர்களை தம்முடன் இணைத்துக் கொள்ள மாட்டாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அவ்வாறானவர்கள் கடந்த தினங்களில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொள்வதற்கு முயற்சி செய்திருந்த போதிலும் அந்த முயற்சி பயனளிக்கவில்லை என்று சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நிபரலிய மாவட்ட விவசாய மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி தவிர்க்க முடியாத மட்டத்தை தற்சமயம் அடைந்திருப்பதாக அதன் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார் நாயக்க தெரிவித்துள்ளார் வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்களுக்காக ஓய்வு பெற்ற ஒப்படையினரின் ஒன்றியம் அந்த வெற்றியின் பிரதான பங்காளியாகவும் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் கொழும்பில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் முப்படை ஒன்றியத்தின் மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார் இதனிடையே சஜித் பிரேமதாசவின் வெற்றிக்காக நூறு பிரதான பேரணிகள் நடத்தப்பட உள்ளன அதன் முதலாவது பேரணி கூட்டம் எதிர்வரும் பதினாறாம் திகதி குருநாகலில் உள்ளது நாட்டுக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்காக விசா வழங்குவது தொடர்பிலான தீர்மானம் இன்று மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்படுகிறது குடியரவு குடிவரவு குடியகழ்வு துணைக்களத்துடன் கலந்துரையாடி இது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இலத்திரியல் விசா சேவையை கையாள்வதற்கு இரண்டு வெளிநாட்டு நிறுவனங்களிடம் வழங்க அமைச்சு மேற்கொண்ட தீர்மானத்தை தடுக்கும் வகையில் உயர்நீதிமன்றத்தால் கடந்த தினம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனால் ஒன்லைன் முறையூடாக விசா வழங்கும் செயற்பாடு தற்சமயம் மேற்கொள்ளப்படவில்லை விமான நிலையத்தில் வருகை தரும் விசா மாத்திரமே விநியோகிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது வரலாற்று சிறப்புமிக்க கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையின் எஸ்எல பெரஹராவிற்குரிய முகூர்த்தக்கால் நடும் சடங்கு இன்று அதிகாலை ஆரம்பமானதாக தேவதன நிலைமை பிரதீப் நிலங்க தேல தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து ஐந்து நாட்களும் தலதா மாளிகை வளாகத்தில் உள்ள தேவாலயங்களில் பெரஹராக்கள் உள்வீதி வலம் வரும் தொடர்ந்தும் கும்பல் பெரஹரா எதிர்வரும் சனிக்கிழமை ரந்தோலி பெரகரா பதினைந்தாம் திகதி வியாழக்கிழமையும் ஆரம்பமாகும் எதிர்வரும் ஆவணி பௌர்ணமி அன்று இறுதி வீதி உலா நடைபெறும் மறுநாள் நீர்வட்டை தொடர்ந்து இடம்பெறும் பகல் பெருகரவுடன் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையின் வருடாந்த எசல பெருகரா நிறைவு பெற உள்ளது ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னிலையாகும் வேட்பாளர்களுக்கான விசேட பாதுகாப்பு திட்டங்களை முன்னெடுப்பதற்கான திட்டம் தயாரிக்கப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணத்திலக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னிலையாகும் சகல வேட்பாளர்களும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ததன் பின்னர் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படும் ஜனாதிபதி தேர்தலுக்கான பாதுகாப்பு வேலைத்திட்டம் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர்களாக முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலே உங்கள் சிஐபி ஜனஜய ஆரம்பம் இம்மாதம் முதலாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை சிஐபி க்கு வந்து பெருமதி வாய்ந்த பரிசுகளை வெல்லுங்கள் இன்றே சிஐபி க்கு வாருங்கள் தெங்கு செகை நிலவும் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை துரித தொலைபேசி இலக்கத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது அதன்படி ஒன்று ஒன்பது ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு என்ற இலக்கத்திற்கு அழைத்து தகவல்களை வழங்க முடியும் எதிர்காலத்தில் இதற்காக விசேட திட்டம் ஒன்றும் வகுக்கப்பட உள்ளது ஆரம்பம் இம்மாதம் முதலாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை சிஐபிக்கு வந்து பெருமதி வாய்ந்த பரிசுகளை வெல்லுங்கள் இன்று வாருங்கள் உலகச் செய்தி அக்டோபர் மாதம் ரஷ்யாவில் இடம்பெறவுள்ள பிரிக்ஸ் மாநாட்டுக்கு வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கலஸ் மதுரோவிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவினை வலுப்படுத்திக் கொள்ள முடியும் என்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் நிக்கலஸ் மதுரோவிக்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்தியிருந்தாா் போது வெனிசுவேலாவில் உள்ள எண்ணெய் மற்றும் கேஸ் குதங்களை அபிவிருத்தி செய்வதற்கான உரிமையை பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளுக்கு வழங்க மதுரோ நடவடிக்கை மேற்கொள்வார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன மேற்கு நாடுகள் தமது நாட்டிற்கு தொடர்ச்சியாக அழுத்தங்களை கொடுத்து வருவதால் இந்த தீர்மானம் நிச்சயம் மேற்கொள்ளப்படும் என்று வெனிசுவேலா ஜனாதிபதி குறிப்பிட்டார் இதனிடையே கடந்த மாத இறுதியளவில் உக்ரைனுக்கும் எஃப் சிக்ஸ்டீன் ரக அமெரிக்க தாக்குதல் விமானங்கள் பத்து கிடைக்கப்பெற்றிருப்பதாக தி இக்கானிக் செய்தி சேவை செய்தி வெளியிட்டுள்ளது இதனிடையே மியன்மாரில் பாரிய அரசியல் கட்சி பயங்கரவாதத்திற்கு எதிராக போரிடுவதற்காக ரஷ்யாவின் உதவியையும் கோரியுள்ளது செய்திகள் காலி மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ள அபிவிருத்தி வேலைத்திட்டங்கள் எழுபத்தைந்து சதவீதம் நிறைவடைந்திருப்பதாக மாவட்ட செயலாளர் டபிள்யூ ஏ தர்மஸ்ரீ தெரிவித்துள்ளாா் மாவட்டத்தில் தற்போதைய நிலையில் ஆயிரத்து ஐநூற்று எழுபத்து மூன்று அபிவிருத்தி வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த வருடத்திற்கென அபிவிருத்தி பணிகளுக்காக ஐநூற்று பதினாறு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவருக்கான நானூறு மீட்டர் ஓட்டப் போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்திய அருண தர்ஷனா அரையிறுதிக்கு தகுதி பெற முடிந்தது அருண பங்கேற்ற போட்டி உள்நாட்டு நேரப்படி நேற்றிரவு பதினொன்று பதினைந்துக்கு நடைபெற்றது அவர் நாற்பத்தி நான்கு தசம் ஒன்பது ஒன்பது செகண்ட்களில் பந்தயத்தை முடித்து மூன்றாவது இடத்தை பெற்றுக் கொண்டார் இது அவரின் சிறந்த தனிப்பட்ட பெருவர் சுகத்லகரண்ட பின்னர் இந்த போட்டி தூரத்தை நாற்பத்தைந்து செகண்ட்களுக்கு குறைவான காலத்திற்குள் நிறைவு செய்த நாட்டின் முதலாவது வீரராக அருண அருணதர்ஷன பதிவாகியுள்ளார் இந்த போட்டியின் இறுதிச் சுற்று எதிர்வரும் ஆறாம் திகதி இலங்கை நேரப்படி இரவு பதினொரு மணிக்கு இடம்பெற உள்ளது நேற்று இடம்பெற்ற இந்த போட்டியில் முதலாவது இடத்தை வென் கனடாவின் கிரானி ஜேம்ஸ் பெற்றுக் கொண்டார் அவர் நாற்பத்தி நான்கு தசம் ஏழு எட்டு செகண்ட்களில் போட்டித் தூரத்தை நிறைவு செய்தாா் கனடாவின் கிறிஸ்டோபர் மொராயலஸ் நாற்பத்தி நான்கு தசம் ஒன்பது ஆறு செகண்ட்களில் போட்டித் தொடரை நிறைவு செய்து இரண்டாம் இடத்தை பெற்றார் இலங்கை வீரர் ஒருவர் இவ்வாறான திறமையை வெளிப்படுத்துவது இருபத்தெட்டு வருடங்களுக்கு பின்னர் என்பது குறிப்பிடத்தக்கது பட்டதாரியாகும் போது திருமணத்தின் போது குழந்தை பிறப்பின் போது மற்றும் இருபத்தைந்தாவது திருமண ஆண்டு நிறைவின் போது ஐம்பதாயிரம் ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள் மாதாந்தம் பனிரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள் உலக பாரம்பரியமாக விளங்கும் சிங்கராஜ வனப்பகுதியை பார்வையிட இந்த ஆண்டு அதிகளவான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக வன பாதுகாப்பு துணைக்களத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த சில மாதங்களில் மொத்தம் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் சிங்கராஜ வனப்பகுதியை பார்வையிட வந்துள்ளனர் வனப்பகுதியை சேதப்படுத்தாமல் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகளை அதிகரிக்க அதிகாரிகள் குழுவின் தலைவர் அறிவுரை வழங்கினார் பட்டதாரியாகும் போது திருமணத்தின் போது குழந்தை பிறப்பின் போது மற்றும் இருபத்தை திருமண ஆண்டு நிறைவின் போது ஐம்பதாயிரம் ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள் மாதாந்தம் பனிரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பண பரிசுகள் பொருளாதார செய்திகள் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் கார் வணிக வாகனங்கள் மற்றும் இயந்திர உபகரணங்கள் உள்ளிட்ட பொருட்களை இலங்கைக்கு ஏற்றுமதி செய்ய வரி தீர்வையை எதிர்பார்ப்பதாக இந்தியா தெரிவித்துள்ளது இது தொடர்பில் இந்திய மற்றும் இலங்கை உயர் இடையிலான பதினான்காவது சுற்று பேச்சுவார்த்தை கடந்த தினம் கொழும்பில் இடம்பெற்றது சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் பொருட்கள் மற்றும் சேவைகள் உள்ளிட்டவற்றை விரிவுபடுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது சப்ரகமுவ மேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யலாம் வடமேல் மாகாணத்திலும் அடிக்கடி மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இரவு வேளையில் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டர் வரையில் அடை மழை பெய்யக்கூடிய சாத்தியமும் காணப்படுகிறது இடி முழக்கத்துடன் மழை பெய்கையில் தற்காலிகமாக கடும் காற்று வீசலாம் மின்னல் தாக்கம் ஏற்படலாம் பற்றி அவதானமாக இருக்க வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வானிலை அறிக்கையினூடாக பொதுமக்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளது எதிர்க்கட்சிகள் வழங்கும் வாக்குறுதிகள் அரசியல் மேடைக்கு பொருத்தமாக இருந்தாலும் அதனை செயற்படுத்தினால் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என ஜனாதிபதி தெரிவிப்பு குனுப்பற்றிய கங்காராம மகா விகாராதிபதியின் இறுதிக்கிரியைகள் இன்று தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை அனுப்பி வைக்கும் காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது மோசடி குழுக்கள் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைய முடியாது சஜித் பிரேமதாச தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை எவராலும் தடுக்க முடியாதென அனுரகுமார் திசாநாயக தெரிவிப்பு நாட்டிற்கு சிறந்த தலைமைத்துவத்தை வழங்கும் தலைவருடன் இணைவதற்கு தயாராகிறார் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித்த சேனாரட்ன ரஷ்யாவில் இடம்பெறவுள்ள பிரிக்ஸ் மாநாட்டிற்கு வெனிசுவேலா ஜனாதிபதி அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அருண தர்ஷன ஒலிம்பிக் போட்டியின் இறுதி சுற்றுக்கு தெரிவாகியுள்ளார் இத்துடன் முடிவடைந்தன எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை பிற்பகல் பனிரண்டு நாற்பத்தை எதிர்பார்க்குங்கள்